cannot give you back your homes or restore your dead to life, but perhaps I can give you justice in the name of our king. ஹாய் வணக்க மக்களே, நான் கார்த்தி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீசன் 2 எபிசோட் 3 கதை பற்றி தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி, இதுக்கு முந்தின எபிசோடு அல்லது இதற்கு முந்தின சீசன் யாராவது பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே காவலையும் லிங்க் இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க. சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். போன எபிசோடு எங்கே முடிஞ்சதுன்னா, கிறிஸ்டருடைய மகனை ஒரு ஒயிட் வாக்கர் எடுத்துட்டு போகிறத ஜான்ஸ்னோ பார்த்தான். அப்போ கிறிஸ்டர் அவனுக்கு பின்புறமாக இருந்து அடிச்சதுனால ஜான்ஸ்னோ மயங்கி விழுந்துட்டான். அதோட அந்த எபிசோடு முடிஞ்சது. அதனோட தொடர்ச்சியாக இந்த எபிசோடு ஆரம்பிக்கிறதுனால கதையும் அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. கிறிஸ்டர் ஜான்ஸ்னோவை எடுத்துக்கிட்டு வந்து அவனோட கூடாரத்தில் தூக்கி போட ஜான்ஸ்னோ கதவை திறந்துகிட்டு வந்து விழறான். கிறிஸ்டர் அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து, வெளியே போங்க, எல்லாரும் வெளியே போங்க, இந்த பாஸ்டர்ட் எங்க தலையிடக்கூடாதோ அங்க தலையிட்டான் அப்படி சொல்லிட்டு ஜான்ஸ்னோவை எட்டி உதைக்கிறான். மேலும் கிறிஸ்டர் லார்ட் கமாண்டரை பார்த்து, எனக்கு நீயும் உன்னோட ஆட்களும் தேவை, எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ இதை சரி செய்வன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, லார்ட் கமாண்டர் உடனே எல்லாரும் வெளியே போய் காத்துருங்க அப்படின்னு சொல்ல, ஜான்ஸ்னோ லார்ட் கமாண்டர் அப்படின்னு கூப்பிட, லார்ட் கமாண்டர் அதற்கு இப்பவே போங்க அப்படின்னு கத்துறான். ஜான்ஸ்னோ கோபத்தோட வெளியே போறான். லார்ட் கமாண்டர் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு லார்ட் கமாண்டர் அந்த கூடாரத்துல நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க, அவனுடைய எல்லா ஆண் குழந்தைகளையும் அவன் கொல்றான் அப்படி சொல்லிட்டு லார்ட் கமாண்டரை ஜான்ஸ்னோ பார்க்க, லார்ட் கமாண்டர் இது எல்லாம் அவனுக்கு முன்னாலேயே தெரியுன்ற மாதிரி பார்க்க, ஜான்ஸ்னோவுக்கு அப்பதான் புரியுது. ஜான்ஸ்னோ அதிர்ச்சியோட லார்ட் கமாண்டரை பார்த்து, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்க, அதற்கு லார்ட் கமாண்டர் வருத்தத்தோட பொறுமையா ஜான்ஸ்னோவை பார்த்து, வைல்ட்லிங்ஸ் உன்னையும் என்னையும் காட்டிலும் ஒரு கொடூரமான கடவுளுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆண் குழந்தைகள் எல்லோரும் கிறிஸ்டர் அவனுடைய கடவுளுக்கு படைக்கிற பிரசாதம் அப்படி சொல்ல, ஜான்ஸ்னோ உடனே, எனது பிரசாதமா, அவன் தன்னுடைய சொந்த குழந்தைகளையே கொள்றான், அவன் ஒரு மான்ஸ்டர் அப்படி கோபத்தோட சொல்ல, உடனே லார்ட் கமாண்டர் பொறுமையா, பலமுறை அந்த மான்ஸ்டர் நம்மிடம் இருந்து வேறுபட்டு இருக்கான், நம்முடைய ரேஞ்சர்ஸ் வாழ்வுக்கும் இறப்புக்கும் இடையே போராடும் பொழுது உன்னுடைய சித்தப்பாவையும் சேர்த்துதான், நமக்கு வேறொரு போர் இருக்கு அங்க சண்டை போடுறதுக்கு, நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனா நமக்கு கிறிஸ்டர் போல ஆட்கள் கண்டிப்பா தேவை அப்படி லார்ட் கமாண்டர் சொல்ல, ஜான்ஸ்னோ யோசிக்கிறான். யோசிச்சுட்டு லார்ட் கமாண்டரை பார்த்து, நான் அதை பார்த்தேன் அப்படி சொல்ல, லார்ட் கமாண்டர் ஜான்ஸ்னோவையே பாக்குறான். ஜான்ஸ்னோ மேலும், நான் அதை பார்த்தேன், ஏதோ ஒண்ணு அந்த குழந்தை எடுத்துக்கிட்டு போச்சு அப்படி சொல்ல, லார்ட் கமாண்டர் ஜான்ஸ்னோவை பார்த்து, அது எதுவா இருந்தாலும் சரி, நான் இறந்தாலும் சரி, கண்டிப்பா நீ அதை மறுபடியும் பாப்ப, இப்போ நீ போயிட்டு என்னுடைய குதிரையை ரெடி பண்ணு, நாம விடியற் காலையிலேயே இங்கிருந்து கிளம்ப போறோம் அப்படி சொல்லிட்டு லாங் க்ளவ் வாளை ஜான்ஸ்னோ கிட்ட கொடுக்கறான். கொடுத்துட்டு இதை மறுபடியும் இழந்துறாத அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போக, ஜான்ஸ்னோ குழப்பத்தோடையே நிக்கிறான். அடுத்த காட்சி, விடியற் காலையில நைட் வாட்ச் ஆட்கள் எல்லோரும் கிளம்புறதுக்கு தயாராக அவங்களுடைய பொருட்கள் எடுத்து வச்சிட்டு இருக்க, சாமு அவனோட பொருட்களை எடுத்து வச்சிட்டு இருக்கான். அப்போ கில்லி அங்க வரா. அவளை பார்த்த சாம் கில்லி கிட்ட போய் பேசுறான். கில்லி சாமை பார்த்து, நீங்க எல்லோரும் கிளம்புறீங்க அப்படின்னு சொல்ல, சாம் கில்லியை பார்த்து, நான் உனக்கு ஏதாவது கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு தன்னுடைய பையில இருந்து ஒரு சின்ன குப்பி மாதிரி இருக்கிற ஒரு பொருளை எடுத்து, இது எங்க அம்மாவுக்கு சொந்தமானது அப்படி சொல்லி கில்லிக்கு முன்னால் நீட்ட, கில்லி அதற்கு, இதை நான் வாங்க முடியாது அப்படின்னு சொல்ல, சாம் தயவு செய்து இதை நீ கண்டிப்பா வாங்கிக்கணும், என்னுடைய அம்மா தைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க துணிகளை தைக்கும் பொழுதெல்லாம் அவங்க அறையில என்ன பக்கத்துல உட்கார வச்சிருப்பாங்க, நான் அவங்களுக்காக படிச்சுக்கிட்டு இருப்பேன், எங்க அப்பாவுக்கு இதை பத்தி தெரிஞ்சதும் அதை அத்தோடு நிறுத்திட்டாரு, இது ஒண்ணுதான் என் கிட்ட அவங்களுடைய ஞாபகமா இருக்கிறது, இத அவங்க நான் வாளுக்கு வர்றதுக்கு முன்னால கொடுத்தாங்க அப்படி சொன்னதும் கில்லி சாம பார்த்து, நீ இதை கண்டிப்பா வேற யார்ட்டி கொடுக்க கூடாது அப்படி சொல்ல, சாம் உடனே, நான் வேற யார்ட்டி கொடுக்கல, உன்கிட்ட தான் கொடுக்கறேன், இத எனக்காக பத்திரமா பாத்துக்கோ, நான் திரும்பி வர வரலையும் அப்படி சொல்லிட்டு கில்லியோட கையில வைக்க, அவ அதை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து ஓடிடுறா. சாம் சந்தோஷத்தோட அங்கிருந்து போறான். அடுத்த காட்சி பின்டர்ஃபீல்டுக்கு வருது. அங்கு ஹோடார் கிட்ட மாஸ்டர் லூவின் போயிட்டு பிரான கூட்டிட்டு வா, அவனுடைய வகுப்புக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அனுப்ப, ஹோடாரும் உல்ஃபும் பிரானோட ரூமுக்கு போறாங்க. அங்கு தூங்கிட்டு இருந்த பிரான் தூக்கத்துல இருந்து அதிர்ச்சியோட எழுந்திருக்கான், ரொம்பவும் பதட்டமா இருக்கான். அவனோட முன்பு உல்ஃப் சம்மர் நிக்க, அவன் அதிர்ச்சியில இருந்து இன்னும் மீளாம பெருமூச்சு வாங்கிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் கழிச்சு மாஸ்டர் லூவின் அந்த இடத்துக்கு வந்து பிரான் கூட பேசிட்டு இருக்க, பிரான் மாஸ்டர் லூவின்ட்ட சொல்றான், அனைத்து இரவும் இதே கனவு தான் வருது, நான் நடக்கிறேன் ஓடுறேன் ஆனா அது நான் இல்ல, கடவுள் மரத்துக்குள்ள ஓடுறேன், அழுக்கெல்லாம் மோப்பம் பிடிக்கிறேன், நான் புதுசா கொலை செய்யறேன்,
ரத்தத்தை சுவைக்கிறேன், ஊழையிடுறேன் அப்படின்னு சொல்ல, மாஸ்டர் லூவின் ஒன்னும் புரியாம பிரான பார்க்க, பிரான் மேலும் அந்த ஓல்டன் எனக்கு எப்பொழுதும் ஒரு கதை சொல்வா. எதை பத்தி சொல்வான்னா, மேஜிக்கல் ஆட்களை பத்தி, அவர்கள் பறவைகள் மற்றும் ஓநாய்களுடைய உடலுக்குள்ள வாழறத பத்தி. அப்படி சொல்ல மிஸ்டர் லூவின் பிரானை பார்த்து, இதெல்லாம் சரிதான், ஆனா அது எல்லாமே கதைகள் அப்படி சொல்ல, பிரான் உடனே அப்ப அவ போய் சொல்லிருக்காளா அவைகள்லாம் இப்போ இல்லையா அப்படின்னு கேட்க, மிஸ்டர் லூவின் கவலையோட யோசிச்சுட்டு, ஒருவேளை இதெல்லாம் அவங்க செஞ்சிருக்கலாம், ஆனா அவங்க எல்லோரும் இப்போ உலகத்தை விட்டு போயிட்டாங்க, இதெல்லாம் வெறும் கனவுதான் பிரான், அதை தாண்டி வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்ல, மிஸ்டர் லூவினை பார்த்து, பிரான் இல்ல, என்னோட கனவுலாம் வித்தியாசமானது, அது உண்மையானது, நான் என்னுடைய அப்பா இருக்கிறத பத்தி கனவு கண்டேன், ரிக்கானுக்கும் அதே கனவு வந்துச்சு அப்படி சொல்ல, மிஸ்டர் லூவின் பிரானை பார்த்து, அப்போ உன்னுடைய எல்லா கனவும் உண்மையாயிடுச்சா அப்படி கேட்க, பிரான் இல்ல அப்படின்ற மாதிரி தலையசைக்க, மிஸ்டர் லூவின் சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய செயின்ஸ்ல இருந்து ஒரு லிங்கை எடுத்து, இது இந்த வளையம், இது வெலேரியன் ஸ்டீலால உருவாக்கப்பட்டது, 100 பேர்ல ஒரே ஒரு மிஸ்டர் மட்டும்தான் இத அவங்களுடைய செயின்ல அணிகிறாங்க, இது எதை குறிக்குதுன்னா, நான் மிகவும் மர்மமான விஷயத்த படிச்சதை குறிக்குது, இந்த ரகசியங்களை படிக்கிற எல்லோருக்குமே ஒரு சில மயக்கம் வரும், நானும் வித்தியாசமானவன் கிடையாது, நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது என் கிட்ட சீக்கிரட்டான பவர் எதுவும் கிடையாது, ஒரு மந்தமான வாழ்க்கையில இருந்து ஸ்பெஷலான வாழ்க்கைக்கு போக, ஆனா என்னுடைய எல்லா முயற்சியோட முடிவுல என்னால அதை விட்டு வெளியே வர முடியல, எனக்கு முன்பே 1000 பேர் அதை முயற்சி பண்ணியிருந்தோம், சரி வா படு அப்படின்னு சொல்லிட்டு பிரானை படுக்க வச்சுட்டு மிஸ்டர் அவன் பக்கத்துல அமர்ந்து, சரி ஒருவேளை ஒரு காலத்துல மந்திரம் எல்லாம் மிகப்பெரிய சக்தியா இருந்திருக்கலாம் இந்த உலகத்துல, ஆனா இப்போ இல்ல, டிராகன் எல்லாம் அழிஞ்சிடுச்சு, ஜெயின்ஸ் இறந்துட்டாங்க, சில்ட்ரன் ஆஃப் த ஃபாரஸ்ட மறந்துட்டாங்க அப்படி சொல்ல, பிரான் குழப்பத்தோட யோசிச்சுக்கிட்டே படுக்க, அடுத்த காட்சி ஸ்ட்ரோம் லேண்டுக்கு வருது, அங்கு சார் லோரஸும் இன்னொருத்தவங்களும் சண்டை போட்டுட்டு இருக்க, அத ரென்லி பிராத்தியனும் அவனுடைய மனைவி மார்ஜூரியும் மற்றும் அவர்களுடைய போர் வீரர்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க, கட்லின் ஸ்டாக் அங்க வரா, லோரஸ் சண்டை போடுறத அவனுடைய சகோதரி மார்ஜூரி பாத்துட்டு, லோரஸ் ஹை கார்டன் அப்படின்னு கத்துறா, ஆனா லோரஸ்க்கு எதிராக சண்டை போட்டவன் அவனை தூக்கி ஒரே அடி அடிச்சு கத்தி எடுத்து அவன் முன் நீட்ட, அவன் நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறான், மார்ஜூரி வாயடைச்சி அமைதியா அவளுடைய இருக்கையில் அமர, ரென்லி நல்லா சண்டை போட்ட அப்படின்னு கைத்தட்டி பாராட்ட, அந்த சண்டை போட்ட ஆள் ரென்லி முன் வந்து மண்டியிட்டு தன்னுடைய மரியாதையை செலுத்த, ரென்லி சரி எழுந்துரு, உன்னுடைய ஹெல்மெட்டை கழட்டு அப்படின்னு சொல்ல, அவன் எழுந்து தன்னுடைய ஹெல்மெட்டை கழட்ட, அவ ஒரு பெண், அங்க இருக்கிற அனைவருமே ஆச்சரியமா பார்க்க, நீங்க எல்லோரும் உங்களுடைய அப்பாவுடைய சத்தியத்துக்கு மேல பண்றீங்க மைலேடி, நான் சார் லோரஸ் சிறப்பா சண்டை போட்டதை 1 அல்லது 2 முறை பார்த்திருக்கேன், ஆனா இன்னைக்கு இல்ல அப்படின்னு சொல்ல, உடனே மார்ஜூரி ரென்லிய பார்த்து, ஆனா என்னுடைய அன்புக்குரிய என்னுடைய சகோதரன் இன்று உங்களுக்காக தானாக முன் வந்து சண்டையிட்டார் அப்படின்னு சொல்ல, ரென்லி மார்ஜூரிய பார்த்து, ஆமா அவர் செய்தார்தான் என்னுடைய ராணி, ஆனா ஒரே ஒரு சாம்பியன் தான் இருக்க முடியும், பிரையன் ஆஃப் டார்த் அப்படின்னு பெருமையா சொல்ல, நீ என் கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம், உனக்கு தகுதியானது, அது என்னுடைய சக்திக்கு உட்பட்டதா இருந்தா கண்டிப்பா அது உன்னுடையதுதான் அப்படின்னு சொல்ல, லேடி பிரெயின் ரென்லி முன்பு மண்டிகிட்டு ரென்லிய பார்த்து, பெருமைக்குரிய உங்க கிங்ஸ் கார்ட்ல எனக்கு ஒரு இடம் தேவை அப்படின்னு சொல்ல, எல்லோரும் என்ன இது அப்படின்னு அதிர்ச்சியோடு கூச்சலிட, மேலும் லேடி பிரெயின் உங்களுடைய 7 பேர்ல ஒருவரா என்னுடைய வாழ்க்கைய உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன், மற்றும் உங்களுக்கு ஏற்படுற எல்லா தீங்களும் இருந்தும் நான் உங்களை காப்பாற்றுவேன் அப்படி சொல்ல, ரென்லி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, சரி எழுந்துரு அப்படின்னு சொல்லி கிங் கார்ட்ல அவளை சேர்த்ததா அறிவிக்க, அனைவரும் மகிழ்ச்சியோடு கைத்தட்டி வரவேற்கிறாங்க. அப்போ கேட்லின் ஸ்டாக் அவளை கூட்டிட்டு வந்த ஒருத்தவனை பார்க்க, அவன் ரென்லியிடம் சென்று, கேட்லின் ஸ்டாக்க உங்களிடம் கூட்டிட்டு வந்தது எனக்கு மிகவும் பெருமையா இருக்கு, விண்டர்ஃபில் உடைய லாடான அவருடைய மகன் ராப் ஸ்டாக் உங்களிடம் அவரை தூதுவராக அமைச்சிருக்காங்க அப்படி சொல்ல, கேட்லின் உடனே விண்டர்ஃபில் உடைய லார்டு மட்டுமல்லாமல் கிங் இன் த நார்த் அப்படின்னு சொல்ல, உடனே ரென்லி மகிழ்ச்சியோட, லேடி கேட்லின் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், இது என்னுடைய மனைவி மார்ஜூரி, ஹவுஸ் டைரல சேர்ந்தவ அப்படின்னு அறிமுகப்படுத்த, கேட்லின் அவளை வணங்குறா, மார்ஜூரி உடனே உங்களை இங்க வரவேற்கிறேன் லேடி ஸ்டாக், உங்களுடைய இழப்புக்கு என்னுடைய ஆழ்ந்த வருத்தங்கள் அப்படின்னு சொல்றா மார்ஜூரி. உடனே கேட்லின் மார்ஜூரிய பார்த்து, நீங்க மிகவும் அன்பும் பரிவும் கலந்தவங்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, ரென்லி உடனே கேட்லினை பார்த்து, நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன், லெனஸ்டஸ் கண்டிப்பா பதில் சொல்லியாகணும் உங்க கணவரை கொன்றதுக்காக, நான் எப்பொழுது கிங்ஸ்லேண்டிங்க கைப்பற்றுகிறோனோ அப்போ ஜெஃப்ரியுடைய தலையை உங்களுக்கு பரிசீலிக்கிறேன் அப்படி சொன்னதும் அங்கிருக்க அனைவருமே சந்தோஷத்துல கோஷமிடுறாங்க. உடனே கேட்லின் ரென்லிய பார்த்து, அது போதும், இந்த உலகத்துல நீதி இருக்குன்னு காட்டுறதுக்கு மை லார்ட் அப்படி சொல்ல, லேடி பிரெயின் கேட்லின் ஸ்டாக்க பார்த்து, நீங்க ராஜாவிடம் வரும்பொழுது கண்டிப்பா மண்டிட்டு தான் பேசணும் அப்படின்னு சொல்ல, உடனே ரென்லி அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, லேடி ஸ்டாக் நம்முடைய பெருமைக்குரிய விருந்தாளி அப்படின்னு சொல்ல, சார் லோரஸ் கேட்லினை பார்த்து, உங்கள் மகன் இன்னும் டைவில் லனிஸ்டர் நோக்கி போகலையா அப்படி கேட்க, கேட்லின் நான் என் மகனுடைய போர் ஆலோசனை கூட்டத்துல அமரல, நான் ஒருவேளை அங்க அமர்ந்து இருந்தாலும் அவனுடைய போர் யுக்தியை பத்தி உங்களிடம் பகிர்ந்துக்க மாட்டேன் அப்படி சொல்ல, உடனே சார் லோரஸ் கோபத்துடன், ஒருவேளை ராப் ஸ்டாக் எங்களோட சேர விருப்பப்பட்டிருந்தா அவன் இங்க நேரா வந்திருக்கணும், அதை விட்டுட்டு அவனுடைய அம்மாவுடைய பாவாடைக்கு பின்னால
ஒளிஞ்சிருக்க கூடாது. அப்படி சொல்ல கேட்லின் கோபம் மற்றும் கர்வத்தோடு, என்னுடைய மகன் போர்ல சண்டை போட்டுட்டு இருக்கான், அதை விட்டுட்டு ஒருவனோடு சண்டையிட்டு விளையாடிக்கிட்டு இல்ல. அப்படி சார் லோரஸ குத்தி காட்ட ரென்லி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சிரிக்கிறான். எழுந்து கேட்லினிடம் வந்து, கவலைப்படாதீங்க மைலேடி, நம்முடைய போர் இப்பொழுதுதான் ஆரம்பிச்சிருக்கு. அப்படி சொல்லி அவளை கூட்டிக்கிட்டு போக மார்ஜரி அவங்கள ஒரு கவலை மற்றும் யோசனையோட பார்க்கிறா. ரென்லி கேட்லின் ஸ்டாக் லேடி பிரெயின் மூவரும் ரென்லி கூடாரம் அமைச்சிருக்கிற இடத்திற்கு இடையே நடந்து சென்று கொண்டிருக்க, எதிரே கேராட் ஒரு குதிரையோட வரான். அவனை பார்த்த ரென்லி, இப்போ உன்னுடைய கால்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, அதற்கு அவன், இப்ப பரவாயில்ல யுவர் கிரேஸ், அவங்களுக்கு தெரியாது அவங்களுடைய சொந்த அளவுகள் எல்லாம். அப்படி சொல்ல ரென்லி அவனை பார்த்து, நீ ஒரு நல்ல மனிதன் அப்படி சொல்லி அங்கிருந்து மேலும் நடக்க தொடங்க, ரென்லி கேட்லினிடம், என்னுடைய கட்டளைக்கு கீழே 100,000 ஆட்கள் இருக்கிறதாகவும் எல்லோரும் ஸ்ட்ரோம்லேண்ட் மற்றும் ரீச்சை சேர்ந்தவங்க. அப்படி கூற கேட்லின் உடனே ரென்லியை பார்த்து, மேலும் அவங்கள் அனைவரும் இளமை மற்றும் தைரியம் உடையவர்களாக இருக்காங்க, உங்களுடைய தளபதியை போன்று, இது உங்களுக்கு ஒரு விளையாட்டு இல்லையா, நான் அவங்களை நினைச்சு பரிதாபப்படுறேன் அப்படின்னு சொல்ல, ரென்லி உடனே ஒன்னு புரியாம ஏன் அப்படின்னு கேட்க, கேட்லின் உடனே அதற்கு, ஏனென்றால் அது நீடிக்காது, அவர்கள் அனைவரும் கோடைகாலத்துடைய தளபதிகள், ஆனால் விண்டர் வந்துகிட்டு இருக்கு. அப்படி சொன்னதும் ரென்லி நடக்கிறத நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் கேட்லினை பார்த்து சிரிச்சிட்டு லேடி பிரையனை பார்த்து, லேடி கேட்லின அவங்களுடைய டென்ட்டுக்கு பாதுகாப்பா கூட்டிக்கிட்டு போ, கேட்லின் ஸ்டாக் பயணம் பண்ணி வந்ததுனால ரொம்ப டயர்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, ரென்லியை பார்த்து, நான் அவங்களை விட்டுட்டு வரவா அப்படின்னு கேட்க, அதற்கு ரென்லி, அதெல்லாம் ஒன்னு தேவையில்ல, நான் தனியா கொஞ்சம் கடவுளிடம் வேண்ட வேண்டி இருக்கு அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போக, லேடி பிரெயின் கேட்லினை பார்த்து, நீங்க என்ன பின்தொடர்ந்து வருவீங்களா லேடி அப்படின்னு கேட்டுட்டு அவன் நடக்கிறான். கேட்லின் அவன் பின்னாலே நடந்து போறான். கேட்லின் லேடி பிரெயினை பார்த்து, இன்னைக்கு நீங்க ரொம்ப தைரியமா சண்டை போட்டீங்க லேடி பிரையான் அப்படி சொல்ல, லேடி பிரையன் கர்ப்பத்தோடு, நான் என்னுடைய கிங்குக்காக சண்டை போட்டேன், கூடிய சீக்கிரமே அவருக்காக போர்க்களத்திலையும் சண்டை போடுவேன், நான் இறக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா கண்டிப்பா அவருக்காக இறந்து போவேன், மேலும் நீங்க தப்பா எடுத்துக்கலனா பிரெயின் அப்படியே கூப்பிடுங்க, அதுவே போதும், நான் லேடி கிடையாது அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போறா. கேட்லின் அவளுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு மைல்டா சிரிக்கிறா. அடுத்த காட்சி அயனாயலாண்டுக்கு வருது. அங்க தியான் பேலன் கிரேஜாயுடைய ரூமுக்கு வர, அங்க வந்து ரூமை சுத்தி பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு அவனுடைய சகோதரி யாரா வரா, அவளை திடீர்னு பாக்குற தியான் அதிர்ந்து போய், நீங்க என்ன பண்ற அப்படி கேட்க, யாரா அதற்கு, நான் இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நீ என் மேல கோபமா இருக்கிறியா சகோதரா அப்படி தியான பார்த்து கேட்க, தியான் அதற்கு, கோபத்தோட நீ ஒரு பொய் சொல்லும் பிச் அப்படின்னு திட்டுறான். அதற்கு யோரா, அது என்னுடைய தவறு கிடையாது, நீ என்ன சரியா அடையாளம் கண்டுகாத்தது அப்படி சொல்ல, உடனே தியான், அடையாளம் கண்டுகாததா, நான் எப்படி அடையாளம் கண்டுகிறது, என்னால எப்படி முடியும், நான் கடைசியா உன்னை பார்த்தபொழுது நீ பாக்குறதுக்கு ஒரு குண்டான பையன் போல இருந்த அப்படி சொல்ல, யோரா உடனே, நீயும் தான் குண்டான சின்ன பையன் போல இருந்த, ஆனா நான் உன்னை சரியா அடையாளம் கண்டுபிடிக்கலையா அப்படி கூலா சொல்ல, தியான் கோபத்தோடு, நீ ஏன் என் கிட்ட எதுவுமே சொல்லல அப்படி கேட்க, யோரா அதற்கு, நான் ஃபர்ஸ்ட் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதான் நான் செஞ்சேன் அப்படி சொல்ல, பேலங்கேஜாய் வேகமா வர அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து, திட்டம் தயாராகிடுச்சு, அதை நீங்க கேக்குறதுக்கான நேரமும் வந்துடுச்சு அப்படி சொல்லிக்கிட்டே வந்து டேபிளிடம் வந்து நிற்க, தியானும் யோராவும் அதை கவனிக்கிறாங்க. பேலங்கேஜாய் அந்த உல்ஃபுடைய குட்டி சவுத்து நோக்கி போயிட்டான், அவன் பின்னாலேயே அவனுடைய மொத்த நார்த்தன் ஆர்மியும் போயிட்டாங்க. அவங்க வெஸ்டர்லாண்ட்ல இருக்கிற சிங்கத்தை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நார்த் நாம எடுத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கு. பழைய நாட்களை போன்றே அயன் பான்ஸ் எரிபொருளை வீசும், வட்டக்கல இருக்கிற கரையோரத்துல அந்த பசுமையான நிலங்கள்ல எங்களுடைய ஆட்சியை பரப்புவோம், நாங்க நெக்ல பாதுகாப்பை பலப்படுத்தி அதற்கு மேலுள்ள அனைத்து இடத்திலையும் எல்லா கோட்டைகளும் நம்மிடம் மண்டியிடும் ஒன்று பின் ஒன்றாக, விண்டர்ஃபில்ல பிடிக்க ஒரு வருடம் ஆகலாம், அப்படி ஆனா என்ன, மற்ற அனைத்தும் நம்முடையதாயிடும், காடு நிலம் மண்டபம் எல்லாம். பேலன் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, யாரா என்னுடைய மகளே, நீ 30 மிகப்பெரிய கப்பல்களை எடுத்துக்கோ டீப்வுட் மோட்ட தாக்குறதுக்கு அப்படி சொல்ல, யோரா உடனே, எனக்கு ஒரு கோட்டை இருக்கணும்னு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படி சொல்ல, தியான் உடனே, சரி இதெல்லாம் என்னுடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்க, பேலன் நீ ஒரு கப்பலை எடுத்துக்கோ, ஸ்டோனிஷோர்ல இருக்கிற ஒரு மீன்பிடி கிராமத்தை தாக்கு அப்படி சொன்னதும் தியான், ஒரு கப்பலா, நீங்க அவளுக்கு 30 கப்பல் கொடுக்கறீங்க, ஆனா எனக்கு ஒண்ணுதானா அப்படி சொல்ல, யோரா உடனே, அந்த சீ பீச் நம்ம போக போறமே, அவதான் உனக்கு கரெக்டான ஆளு அப்படி சொல்ல, தியான் நான் அந்த மீன்காரங்க கூட சண்டை போடணுமா அப்படி கேட்க, யோரா அதற்கு, உங்களுடைய வலைகள்ல சிக்காம கொஞ்சம் கவனமாயிரு அப்படி சொல்ல, தியான் கோபத்தோட பேலன் கிட்ட போயிட்டு, அப்பா நான் ராப்ஸ்டா கூட சேர்ந்து சண்டை போட்டுருக்கேன், அது இல்லாம அவங்களுடைய ஆட்களை பத்தி எனக்கு தெரியும், அவங்க அவ்வளவு சீக்கிரத்துல நார்த்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படி சொல்ல, யோரா உடனே, நாம அங்க வர்றது அவங்களுக்கு தெரியறதுக்குள்ள காலம் கடந்து போயிருக்கும் அப்படின்னு அவ சொல்ல, தியான் உடனே கோபத்தோட, உனக்கு என்ன தெரியும் இத பத்திலாம், நீ ஒரு பெண், நான் ஒரு போர் வீரனா நிரூபிச்சிருக்கேன் அப்படி சொல்ல, உடனே பேலன் குறுக்கிட்டு, உன்னுடைய இரண்டு சகோதரர்களும் போர் வீரர்கள் தான், ஆனா அவங்க இரண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க, யார் கையாலனா, நீ பாதுகாக்கிறதுக்கு மிகவும் ஆர்வமா இருக்கிறியே அவங்க கையால அப்படி சொன்னதும் தியான் வாயடைச்சு போயிட்டு, நான் யாரையும் பாதுகாக்க விரும்பல, நான் ஆச்சரியப்படுறேன், காத்திருப்பவன் புத்திசாலி இல்லையா, ஏன் நார்த்தன்ஸ்க்கு எதிராக ரிஸ்க் எடுக்கணும், அவங்களுடன் கூட்டணி அமைக்க கூடாது, அவங்களுக்கு எதிராக நம்ம எழுந்தா கண்டிப்பா நம்மள அழிச்சிருவாங்க, ஆனால் அவங்களுடைய தலைமையில நம்ம போனா அவங்க கப்பற்படை கூட நம்மளும் சென்றால் நமக்கு அவங்க கஸ்டடியராக்க கொடுப்பாங்க அப்படி சொன்னதும் பேலன் கோப
கோபத்தோட நம்முடைய வார்த்தை என்ன அப்படின்னு கேட்க, தியான் பதில் சொல்லாம அப்படியே முழிக்க, மறுபடியும் பேலன் நம்முடைய வார்த்தை என்ன அப்படி கேட்டதும் தியான் யோசிச்சுட்டு நாம் விதைக்கப்படவில்லை அப்படி சொன்னதும் பேலன், நாம் விதைக்கப்படவில்லை, நாம் அயன்பான், நாம் பாடங்களை கொண்டிருக்கவில்லை, நாம் அடிமைகள் அல்ல, நாம் வயல்களை உழமாட்டோம், நம்முடையது எதுவோ அதை நாம் எடுத்துக்கொள்வோம், நீ அந்த உல்ஃப்ஸ் கூட இருந்த காலங்கள் உன்னை இப்படி வீக்கா மாத்திடுச்சு அப்படி சொன்னதும் தியான் கோபத்தோட அவனுடைய அப்பாவை பார்த்து, நீங்க நடிக்கிறீங்க, நானே முன் வந்து அங்க போன மாதிரி, நீங்க தான் அவங்க கூட என்ன அமிச்சு வச்சீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னைக்கு ராபர்ட் பிராத்தியன் முன்பு நீங்க மண்டிட்டீங்களோ அப்போ அவன் உங்களை நொறுக்கினதுக்கு அப்புறம், அதற்கப்புறம் உங்களோட எதுவோ அதை எடுத்துக்கிட்டீங்களா? நம்முடைய அப்பாவை வில்லனா வச்சிருக்க அப்படி சொல்ல தியான் கோபத்தோட, எனக்கு இன்னொரு குடும்பம் கிடையாது அப்படி கத்த, யோரா இல்லையா ஒரு முடிவெடுத்தியான், அதுவும் சீக்கிரமே, நம்முடைய கப்பல் புறப்பட போகுது, நீ வரையோ வரலையோ அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து யோரா போறா. தியான் வருத்தத்தோட யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த காட்சி கிங்ஸ் லேண்டிங்கு வருது. அங்கு டெரியன் தன்னுடைய அறையில ஒரு லெட்டர் படிச்சுட்டு இருக்கான். அந்த இடத்துல ஷேவும் இருக்கா. நீ என்ன இந்த அறையை விட்டு போக அனுமதிக்க மாட்டேயா அப்படி கேட்க டெரியன் அதற்கு, பொறு 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 பொறுமையா பேசு அப்படி சொன்னதும் ஷே கோபத்தோட, ஏன் உங்க அப்பா நான் பேசுறத கேப்பாரு நினைக்கிறியா, அவர் 300 miles அப்பால் இருக்காரு அப்படின்னு வேகமா கத்துறா. டெரியன் உடனே அதிர்ச்சியோட ஷேவை பார்த்து, நான் உன்னை இந்த அறைக்குள்ளரே வச்சிருக்கணும்னு விரும்பல, என்னால் உன்னை கோட்டையுடைய சமய சமாளிக்க முயற்சி செய்ய ஷே உடனே டெரியன் கிட்ட வந்து, என்ன பாத்திரங்கள்லாம் கழுவுறவளா, இப்படித்தான் என்னுடைய சிங்கம் என்ன பார்க்கணும்னு விருப்பப்படுறாரா அப்படி சொல்ல டெரியன் உடனே, உன்னுடைய சிங்கம் நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, நாம இப்போ ஒரு பயங்கரமான இடத்துக்கு வந்திருக்கோம், என்னுடைய சகோதரி என்னை காயப்படுத்தணும்னு நினைக்கிறா, என்னுடைய பலவீனம் என்னன்னு தேடிக்கிட்டு இருக்கா, அவ கண்டிப்பா உன்னை பத்தி தெரிஞ்சுக்க கூடாது அப்படி சொல்ல ஷே உடனே, நான் தான் பலவீனமா அப்படி கேட்க டெரியன், அது உங்களுக்கான ஒரு பாராட்டு மாதிரிதானே மை லேடி அப்படி சொல்ல ஷே உடனே, எப்படி ஒரு பலவீனமா இருக்கிறது பாராட்டாகும் அப்படி கேட்க டெரியன், நாம சொல்றத அவ புரிஞ்சுக்க மாட்டாளே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, மொழி தந்திரமாக செயல்படுகிறது அப்படி சொன்னதும் ஷே டெரியனை பார்த்து, ஓ அது கூட புரியாத முட்டாளா நானு, இந்த முட்டாள் வெளிநாட்டு பெண், நான் சமையல் அறையில வேலை செய்யற ஆள் கிடையாது கண்டிப்போடு சொல்ல டெரியன் ஷேவை கிஸ் பண்ண முயற்சி பண்ண ஷே அவளை விட்டுட்டு விலகி போறா. டெரியன் வருத்தத்தோட என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். அடுத்த காட்சி செர்சியோட அறைக்கு வருது. அங்கு செர்சி, சான்சா, தாமன் மற்றும் மெர்சிலா உணவருந்திட்டு இருக்காங்க. அப்போ மெர்சிலா செர்சியை பார்த்து, எப்போ ஜெஃப்ரியும் சான்சாவும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படி கேட்க செர்சி உடனே, கூடிய சீக்கிரமே இந்த வாரம் முடிஞ்சதும். மெர்சிலா உடனே சந்தோஷத்தோட சான்சாவை பார்த்து, அம்மா சொல்லியிருக்காங்க திருமணத்திற்கு எனக்கு ஒரு புதிய கவுன் தரதாகவும், அதே போல மற்றொன்று விருந்தப்போ தரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனா உன்னுடைய இது இன்னும் அழகா இருக்கும், ஏன்னா நீ மணப்பெண் என்பதால அப்படி சொல்ல சான்சா எதுவுமே பேசாம இருக்கா. மெர்சிலாவை பார்க்க செர்சி உடனே, இளவரசி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, சா என்ன மன்னிச்சிருங்க. உடனே மெர்சிலாவை பார்த்து, கண்டிப்பா உங்களுடைய ட்ரெஸ்ஸும் அழகாதான் இருக்கும், நான் நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்போ இந்த போர் முடியும்னு, அப்போ நான் என்னையே என் அன்புக்குரிய கிங்குக்கு அர்ப்பணிப்பேன் கடவுள்கள் முன்பு அப்படி சொல்ல செர்சி சான்சாவையே பாக்குறா. உடனே தாமன், ஒருவேளை ஜெஃப்ரி சான்சாவுடைய சகோதரனை கொன்னா கேட்க சான்சா அதிர்ச்சியோட செர்சியை பார்க்க, செர்சி அதற்கு, ஒருவேளை அவன் அதை பண்ணலாம், நீ அதை விரும்புறியா அப்படி சான்சாவை பார்த்துக்கிட்டே தாமனை கேட்க, தாமன் அதற்கு, இல்ல நான் அப்படி நினைக்கல. செர்சி சான்சாவை பார்த்துக்கிட்டே, ஒருவேளை அவன் அதை பண்ணாலும் சான்சா அவளுடைய கடமைய கட்டாயம் செய்வா, நீ பண்ண மாட்டியா சின்ன புறாவே அப்படி சிரிச்சுக்கிட்டே சான்சாவை பார்த்து கேட்க, சான்சா எதுவும் சொல்ல முடியாம மௌனமா இருக்கா. அடுத்த காட்சி சான்சாவோட ரூமுக்கு வருது. சான்சா ஒரு கண்ணாடி முன்பு நின்று தன் குடும்பத்தை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கா. அப்போ திடீர்னு கதவு தட்டுற சத்தம் கேக்குது. சான்சா உள்ள வர சொல்றா. ஷே அங்க வரா. சான்சா அவளை பார்த்து, நீ யாரு அப்படின்னு கேட்க, அதற்கு ஷே, என்னோட பெயர் ஷே மை லேடி, உங்களுடைய புதிய வேலையாள் அப்படி சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்க. போயிட்டே ஷேவை பார்த்து, எனக்கு எந்த புதிய வேலையாளும் தேவையில்லை, அவ அணிஞ்சிருக்கிற உடையெல்லாம் வச்சு நீ இந்த இடத்தை சேர்ந்தவ இல்லையா அப்படி கேட்க ஷே உடனே அதற்கு, இல்ல அப்படி சொல்ல சான்சா ஒரு நிமிஷம் அவளை பார்த்து
யோசிச்சுட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஷேதர்க்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்ய காத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, சான்சா நான் கண்டிப்பா உன்கிட்ட இதை செய்ய அதை செய்யணும் சொல்ல மாட்டேன், நீயே தான் அதை கண்டிப்பா செஞ்சாகணும் அப்படின்னு சொல்ல, ஷே உடனே என்னென்ன அப்படி கேட்க, என்னுடைய உடைகளை மாத்தணும், உடைகளை துவைக்கணும், உடைகளை துடைக்கணும், என்னுடைய அறைகளுடைய பானைகளை சுத்தம் செய்யணும், என்னுடைய முடிய பிரஷ் பண்ணணும் அப்படி சொல்ல, ஷே வேகமா கதவை சாத்திட்டு கட்டுப்போடு வந்து பிரஷ் எடுத்து அவகிட்ட போக, சான்சா இல்ல அப்படின்னு சொல்ல, ஷே அதற்கு நீங்க தானே சொன்னீங்க உங்களுடைய முடிய பிரஷ் பண்ணணும்னு அப்படி சொல்ல, சான்சா அதற்கு இப்போ இல்ல அப்படி சொல்ல, ஷே உங்களின் அறையுடைய பானைகள் எம்டியா தான் இருக்கு அப்படி சொல்ல, சான்சா டேபிள கிளீன் பண்ணு அப்படின்னு ஷே பார்த்து சொல்றா. ஷே டேபிள சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சான்சா அவளை பார்த்து, இதற்கு முன்னால பனிப்பெண்ணா இருந்திருக்கியா அப்படி கேட்க, ஷே அதற்கு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே சான்சா யாருக்கு அப்படி கேட்க, ஷே அதற்கு லேடி ஜுரீஃப் அப்படி சொல்ல, சான்சா ஒண்ணு புரியாம லேடி ஜுரீஃப் அப்படி யாருமே இந்த நகரத்துல இல்லையே அப்படி கேட்க, ஷே உடனே அதற்கு அவங்க இந்த சிட்டியை சேர்ந்தவங்க கிடையாது அப்படி பதிலளிக்க, சான்சா உடனே சரி இந்த சிட்டியில என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா இந்த நகரத்துல பணியாட்கள் அவங்களுடைய லேடிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, வேறு வழி இல்லை, எனக்கும் நேரம் இல்ல உன்னுடைய 1000 கேள்விகளுக்கு பதிலளிக்க, அது மட்டும் இல்லாம என்னால உனக்கு கத்து குடிச்சிட்டு இருக்க முடியாது உன்னுடைய வேலை என்னன்னு அப்படி சொன்னது. ஷே அமைதியா சான்சாவை பார்த்து, நான் வெளியே போகணும்னு விரும்புறீங்களா அப்படி கேட்க, சான்சா ஒரு நிமிஷம் ஷேவை பார்த்து யோசிச்சுட்டு, சும்மா என்னுடைய முடிய மட்டும் பிரஷ் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு போய் சேர்ல உட்கார, ஷே பிரஷ் எடுத்து அவளுக்கு முடி வாடுறா. அடுத்த காட்சி டெரியன் ரூம்க்கு வருது, அங்க கிராண்ட் மாஸ்டர் பைசில் வந்திருக்கான், டெரியன் கிட்ட கிராண்ட் மாஸ்டர் பைசில் ஒரு சின்ன பாட்டில கொடுக்கறான், டெரியன் அதை வாங்கிக்கிட்டு கடவுள்களுக்கு நன்றி கடந்த 6 நாட்களா எனக்கு உடம்பே சரியில்லை அப்படின்னு சொல்ல, கிராண்ட் மாஸ்டர் பைசில் உடனே எனக்கும் இந்த பிரச்சனை இருந்துச்சு முன்னால, நமக்கு கொடுத்திருக்கிற பவருடைய ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல அதனால தான் இது வந்திருக்கும், அதனுடைய விளைவு தான், 2 சொட்டு தண்ணியோட சேர்த்து தினமும் போட்டுக்கோங்க அப்படி சொல்ல, தெரியும் உடனே உங்களை போன்று ஒரு ஆள் என் கூட இருக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், உங்களுடைய பரந்த அறிவு மற்றும் ஞானம் என் பக்கத்துல இருக்கிறத நினைச்சு, சரி உட்காருங்க அப்படின்னு சொல்ல, நன்றி மை லார்ட் அப்படி சொல்லிட்டு கிராண்ட் மாஸ்டர் பைசில் சேர்ல உட்காடுறான். ஆனா டெரியன் ஒரு வில்லங்க பார்வையோட கிராண்ட் மாஸ்டர் பைசில பார்த்துட்டு, நான் உங்களை நம்பலாமா பைசில் அப்படி கேட்க, கிராண்ட் மாஸ்டர் பைசில் அதற்கு கண்டிப்பா மை லார்ட் நம்பலாம் அப்படி சொல்ல, டெரியன் உடனே கிராண்ட் மாஸ்டர் பைசில பார்த்து, இது நம்முடைய அபாயகரமான காலம், கண்டிப்பா ராஜா புதிய கூட்டணிகளை பற்றி யோசிக்கணும், அந்த கூட்டணி ஒரு திருமணம் மூலம் அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படி சொல்ல, கிராண்ட் மாஸ்டர் பைசில் உடனே திருமணம் மூலமா, அது சரிதான் அப்படி சொல்ல, உடனே டெரியன் நான் கவுன்சில்ல இருக்கிற எல்லோரையும் நம்புறேன், ஆனா குயினுக்கு இந்த விஷயம் பத்தி எதுவுமே தெரியக்கூடாது, அவ இந்த விஷயத்துல எல்லாம் தலையிடக்கூடாது, இதுதான் இந்த சாம்ராஜ்யத்தோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அப்படி சொல்ல, உடனே கிராண்ட் மாஸ்டர் பைசில், ஓ ஆமா ஆமா நான் ஒரு கல்லறை போல அமைதியா இருப்பேன் இந்த விஷயத்துல, யார்கிட்டையும் அதை பத்தி சொல்ல மாட்டேன், கிராண்ட் மாஸ்டர் பைசில் சொல்ல, உடனே டெரியன் டானுடைய ஹவுஸ் மார்ட்டலுக்கு ஒரு தரகர கூட்டணிக்காக அனுப்ப போறான், இளவரசி மெர்சில்லா அவங்களுடைய இளைய மகனை கல்யாணம் பண்ணிக்க போறா, அவ எப்போ வயசுக்கு வராளோ அப்போ அது அவங்களுடைய விசுவாசத்தை நமக்கு உறுதிப்படுத்தும், அதே சமயம் அவங்களுடைய ராணுவம் நமக்கு தேவை. உடனே கிராண்ட் மாஸ்டர் பைசில், மெர்சில்லாவை டோனுக்கு அனுப்ப போறீங்களா அப்படி கேட்க, அடுத்த சீன்ல இதே மாதிரி டெரியன் வேரிஸ் கிட்ட சொல்றான், ஆனா மறந்துடாதீங்க இது குயினுக்கு தெரியவே கூடாது அப்படி சொல்ல, வேரிஸ் உடனே, ஓ குயின் கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்க கூடாது, நீங்க பேச ஆரம்பிச்ச விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு டெரியனை பார்க்க, டெரியன் சந்தேகத்தோட வேரியஸ பார்த்து, நம்மளுடைய திட்டம் என்னன்னா இளவரசி மெர்சில்லா தியான் கிரேஜாய்க்கு திருமணம் செஞ்சு வைக்கிறது அப்படி சொல்ல, வேரியஸ் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, தியான் கிரேஜாயா என்ன மன்னிச்சிருங்க மயிலா, அவன் விண்டர்ஃபில்ல ஒரு தத்து பிள்ளையா வளர்ந்தவன், அவன் ராப் ஸ்டாக்குக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படி சொல்ல, டெரியன் உடனே அதற்கு, ஆனா தியானுடைய அப்பா ஸ்டாக்ஸ் விற்கிறாரு மற்றும் அந்த சிறுவனை நம்ம பக்கம் வர சம்மதிக்க வச்சா கிரேஜாய்ஸ் நார்த்தன் படைய அழிச்சிருவாங்க, அது மட்டும் இல்லாம நமக்கு அவனுடைய அப்பாவுடைய கப்பல்கள் கிடைக்கும் அப்படி சொல்றான், வேரியஸ் யோசிக்கிறான், மறுபடியும் டெரியன் மறந்துடாதீங்க இது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றான். இப்போ அவன் சொல்றது லார்ட் பெய்லிஷ் கிட்ட, உடனே லார்ட் பெய்லிஷ் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது எதை பத்தி அப்படின்னு புரியாம கேட்க, உடனே டெரியன் நம்மளுடைய திட்டம் என்னன்னா இளவரசி மெர்சில்லா ராப் அரைனை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அப்படி சொல்ல, லார்ட் பெய்லிஷ் என்னன்னு புரியாம முழிக்க, டெரியன் மேலும் லைசாவை எனக்கு பிடிக்கும் தான் ஆனா அவளை சமாதானப்படுத்தணும் பாப்போம் என்ன நடக்குமோ நடக்கட்டும் அப்படி சொல்ல, உடனே லார்ட் பெய்லிஷ் அவ உன்னை சிறப்பிடிச்சு வச்சிருந்தா அவ உன்னை கொளரும் நினைச்சா ஆனா அவனுடைய மகனுக்கு இளவரசியை தரதா முடிவு பண்ணிருக்க அப்படி கேட்க, உடனே டெரியன் என்னுடைய நிலைமையில இருக்கிற எந்த ஆளும் ரொம்ப கடுமையா இருக்க முடியாது அது சரி வராது நீங்க அப்படி நினைக்கலையா அப்படி கேட்க, ஒருவேளை என்னை விட ஒரு சிறந்த தரகர் அனுப்பலாம் இந்த விஷயத்துக்காக அப்படின்னு லார்ட் பெய்லிஷ் சொல்ல, டெரியன் உங்களோட யார் சிறந்தவனா இருப்பா அப்படி சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தோட லார்ட் பெய்லிஷ பார்க்க, லார்ட் பெய்லிஷ் யோசிச்சுட்டு, சரி நான் இத பத்தி லைசா கிட்ட சொல்றேன், நான் அதை பத்தி யோசிச்சா ஆனா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படி
டெரியனை பார்த்து கேட்க, டெரியன் சிரிச்சுக்கிட்டு வெஸ்டோஸ் மக்கள்கிட்ட இருந்து நன்றி இந்த போரை முடிச்சு வச்சதுக்காக, வேலையே மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சி மிகுந்த நகரமா மாத்துறதுக்கு, மற்றும் ஹேரன் ஹால அப்படி சொல்ல லார்ட் பெய்லிஷ் உடனே ஹேரன் ஹால் நொறுக்கப்பட்டு விட்டது, நீங்க அதை இன்னும் கைப்பற்றினதே கிடையாது மூட நம்பிக்கை மனிதர்களிடம் இருந்து அப்படி சொன்னதும், ஆனா அந்த மூட நம்பிக்கையெல்லாம் கிழிச்செறிஞ்சிட்டு அதை நல்ல முறையில மீண்டும் கட்டமைக்க முடியும், நீங்க அதை வாங்கலாம் அப்படி சொல்ல, நான் உங்களை ரிவரண்டுக்கு லாடா மாத்தலாம்னு திட்டம் போட்டிருக்கேன் அப்படி சொன்னதும், லார்ட் பெய்லிஷ் உடனே ஆச்சரியத்தோட டெரியனை பார்த்து, உன்னுடைய ஒரே ஒரு முடிவால இந்த பேரரசுல என்ன ஒரு மிகப்பெரிய லாடாக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்க, உடனே டெரியன், நீ என்னுடைய ஃபேமிலிக்கு மிகவும் ஹெல்ப் பண்ணிருக்க அரச வாரிச முடிவு பண்றதுல அப்படி சொன்னதும், லார்ட் பெய்லிஷ் உடனே ஜோனஸ் லைன்ட்டும் தான் உதவி பண்ணாரு, அவருக்கு ஹேரன் ஹால் நல்லாவே கிடைச்சது, ஆனா அதை நீங்க கைப்பற்ற வரலையும் அப்படி சொல்ல, டெரியன் உடனே, எனக்கு நீங்க தேவை லைசார எனக்கு இந்த செய்தி எடுத்துட்டு போறதுக்கு, எனக்கு ஜோனஸ் லைன்ட் தேவையில்ல அதற்கு அப்படி சொல்ல லார்ட் பெய்லிஷ் யோசிக்கிறான். உடனே டெரியன், இது ஓகே தானே அப்புறம் என்ன அப்படி கேட்க, லார்ட் பெய்லிஷ் சரின்னு ஒத்துக்கிறான். உடனே டெரியன் குட் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போக, ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு மறந்துடாதீங்க அப்படி சொல்ல லார்ட் பெய்லிஷ் உடனே, கண்டிப்பா குயினுக்கு இது தெரியாது அப்படி சொல்ல டெரியன் சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து போறான். பெய்லிஷ் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். அடுத்த காட்சி ஸ்ட்ரோம்லேண்டுக்கு வருது, அங்கு சார் லோரஸும் ரென்லி பிராத்தியனும் ஹோமோசெக்ஸ்ல ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ லேடி பிரைன் கூட நடந்த சண்டையில லோரஸ்க்கு அடிப்பட்ட இடத்தை பாக்குற ரென்லி, அது கண்டிப்பா உன்ன கஷ்டப்படுத்தும் அப்படி சொல்லிட்டு அங்க கிஸ் பண்ண ரென்லியை தட்டி விடுறான் லோரஸ். ஏன் அப்படின்னு ரென்லி கேட்க, லோரஸ் சிரிச்சுக்கிட்டே லேடி பிரைன பத்தி லோரஸ் சொல்றான், கிங்ஸ் கார்ட்ல ஒரு மெம்பரா, என்ன இழிவுபடுத்துறதுக்கு இதுவே போதுமானது அப்படி சொல்ல ரென்லி, லேடி பிரைன் ஒரு தகுந்த வீராங்கனை, அவளை எனக்கு அர்ப்பணிச்சிருக்கா அப்படி சொல்ல லோரஸ் அதற்கு ஒரு மாதிரியா ரென்லியை பார்க்க, ரென்லி உடனே புரிஞ்சுக்கிட்டு நீ பொறாமப்படுறியா அப்படி கேட்க, லோரஸ் அதற்கு பொறாமப்படுறானா அந்த அழகான லேடி பிரெயின் பார்த்தா காமெடி பண்ணாத அப்படி சொல்ல ரென்லி, நான் உனக்கு தகுந்தது போல செய்யறேன் அப்படி சொல்லிட்டு அவன் ஃபேண்ட கழட்ட, வேணான்னு லோரஸ் தடுக்கிறான், இன்னைக்கு நைட் வேண்டாம், இன்னொரு டைரல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கா உங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக, இன்னும் நீங்க என்னுடைய அப்பாவுடைய சப்போர்ட்ட ஜெயிக்கல அல்லது அவருடைய படைய அப்படி சொல்லிட்டு லோரஸ் எழுந்து போக, ரென்லி அவனை பின்புறமா கட்டிப்பிடிச்சு கழுத்துல முத்தம் கொடுக்க, அப்போ லோரஸ் அவனை தட்டி விட்டுட்டு, உங்களுடைய பணியாட்கள் உங்களுக்கு பின் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, மணப்பெண் அவளுடைய திருமணத்திற்கு பிறகு 2 வாரங்கள் கழித்தும் இயல்பா கன்னித்தன்மையா இருந்தது கிடையாது அப்படி சொல்ல, உடனே ரென்லி சிரிச்சுக்கிட்டே மார்ஜரி என்ன விர்ஜினா அப்படின்னு கேட்க, லோரஸ் அதற்கு அதிகாரப்பூர்வமா நான் அவளை உன்கிட்ட கூட்டிக்கிட்டு வரவா அப்படி கேட்க, ரென்லி லோரஸ் முத்தமிட வரான், லோரஸ் அவனை கோபமா தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு மார்ஜரி ரென்லி உடைய கூடாரத்துக்கு வரா, அவளை பார்த்த ரென்லி, நான் எச்சரிக்கிறேன், நான் மது கொஞ்சம் அதிகமாவே அருந்திருக்கேன் அப்படி சொல்ல மார்ஜரி உடனே, அது உங்களுடைய உரிமை நீங்க கிங் அப்படி சொல்ல, உடனே ரென்லி நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க அப்படி சொல்றான். உடனே மார்ஜரி அதற்கு நன்றி சொல்ல, மார்ஜரி உடைய ஆடைய பார்த்து ரென்லி, இந்த கவுன் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே மார்ஜரி அதற்கு, நீங்க அப்படி நினைக்கிறீங்களா, என்னால டிசைட் பண்ண முடியல இதை இன்னும் சிறப்பா எப்படி ஆக்குறதுன்னு, இப்படியா இல்ல அப்படி சொல்லிட்டு தன்னுடைய உடைகளை அவிழ்த்து கொண்டு, இல்ல இப்படியா அப்படி கூறிக்கொண்டு ரென்லி முன்பு அரை நிர்வாணமா நிற்க, ரென்லி நிச்சயமா உங்களுக்கு அது தேவையில்லை அப்படி சொல்ல ரென்லிய மார்ஜரி கிஸ் பண்றா. ரென்லி மேலும், இருந்தாலும் சிலர் சொல்றாங்க அழகு ரொம்ப முக்கியம்னு, அழகு மறைஞ்சிருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்க, மார்ஜரி அவனுடைய வாய் அடைச்சிட்டு அவனை கிஸ் பண்ணிக்கிட்டு அவனை ஆற தழுவ, ஆனா ரென்லி எந்த உணர்ச்சியும் இல்லாத மாதிரி நிற்க, மார்ஜரி ரென்லிய பாக்குறா, ரென்லி உடனே கண்டிப்பா ஒயின் இருக்கணும் அப்படி சொல்ல, உடனே மார்ஜரி ரென்லியுடைய உடைகளை அவிழ்க்க, ரென்லி மார்ஜரிய தடுக்கிறான், ஏன்னு புரியாம மார்ஜரி ரென்லிய பார்க்க, ரென்லி என்ன மன்னிச்சிடுன்னு அவகிட்ட இருந்து விலகி போறான். உடனே மார்ஜரி ரென்லிய பார்த்து, உங்களுக்கு என்னுடைய சகோதரன் வந்து ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்க, ரென்லி அதிர்ச்சியோட மார்ஜரிய பாக்குறான். மார்ஜரிய பார்த்து என்ன அப்படின்னு கேட்க, மார்ஜரி கூலா, நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு அவன் உதவுவான், எனக்கு தெரியும் அவன் எதுவும் நினைச்சுக்க மாட்டான், ஏன்னா திரும்பிக்கிறேன், நீங்க என்ன அவனா நினைச்சுக்கோங்க அப்படி சொல்ல, ரென்லி பதட்டத்தோட, நீ எதை பத்தி பேசுறன்னு எனக்கு ஒண்ணு புரியல சொல்லிட்டே அங்கிருந்து விலகி போறான். மார்ஜரி சிரிச்சுக்கிட்டே ரென்லிய பார்த்து, இங்க நாம் இருவரும் எந்த விளையாட்டும் விளையாட தேவையில்ல, கோர்ட்ல உங்களுடைய பொய்யை நிரூபிக்க உங்களுக்கு நிறைய தேவை இருக்கு அப்படி சொல்லிட்டு ரென்லி பக்கத்துல போய் அமர்ந்து ரென்லி தோல்ல கை வச்சு, உங்களுடைய எதிரிகள் நம்மை நினைத்து சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, நாம் இருவரையும் கிழிச்சி எறிய விரும்புவாங்க, அவங்கள நிறுத்துறதுக்கு ஒரு சிறந்த வழி உங்களுடைய குழந்தைய என்னுடைய வயிற்றுல செலுத்துறது தான் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்க, ரென்லி பதட்டத்தோட யோசிச்சுட்டு இருக்க, மார்ஜரி ரென்லியிடம், நாம இத அப்புறமா முயற்சிப்போம், நீங்க எப்படின்னு முடிவு பண்ணுங்க, எப்படி அதை பண்றதுன்னு, என் கூட மட்டுமா இல்ல என்னோட சேர்த்து லோரஸ் கூடவா, எப்படி நீங்க விருப்பப்படுறீங்களோ அப்படி சொல்லிட்டு ரென்லியுடைய முகத்தை திருப்பி மார்ஜரி அவனிடம், நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே செய்யுங்க, நீங்க தான் கிங் அப்படி சொல்லிட்டு ரென்லிக்கு முத்தம் கொடுக்கறா. அடுத்த காட்சி இங்கிலாந்துக்கு வருது, அங்கு செர்சி உடைய ரூமுக்கு வருது, அங்கு டெரியன் வரான், அங்க செர்சி அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. டெரியன் வந்ததும், நீ ஒரு அரக்கன் அப்படின்னு
திட்டா. மேலும் மசாலா என்னுடைய ஒரே ஒரு மகள், நீ உண்மையிலேயே நினைக்கிறியா அவள் ஒரு பொதுவான விபச்சாரி மாதிரி விக்கிறதுக்கு நான் உன்னை அனுமதிப்பேன் அப்படின்னு அப்படி கத்த உடனே டெரியன், மசாலா ஒரு இளவரசி, சிலர் சொல்லுவாங்க அவ இதுக்காக தான் பிறந்தா அப்படின்னு. அப்படி சொல்ல நீ அவளை டோனுக்கு அனுப்புறதுக்கு நான் விடமாட்டா, நான் எப்படி ராபர்ட் பிராத்தியனுக்கு அனுப்பப்பட்டனோ அப்படி அப்படின்னு செர்சி கத்த டெரியன் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அமைதியா, டோன் தான் அவளுக்கு பாதுகாப்பான இடம். அப்படி சொல்ல செர்சி டெரியனை பார்த்து, நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா, மார்டல்ஸ் நம்மளை வெறுக்கிறாங்க. அப்படி சொல்ல உடனே டெரியன், அதனால தான் அவங்கள நம்ம கவர்ந்து இழுக்கணும், நமக்கு அவங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா இந்த வாரில் தேவை, உன்னுடைய மகன் ஆரம்பிச்ச இந்த வாருக்கு. அப்படி சொல்ல செர்சி கொஞ்சம் சமாதானம் மாதிரி, அவ ஒரு பிணைய கைதியா அங்க இருப்பாளே அப்படின்னு சொல்ல டெரியன், இல்ல விருந்தாளியா இருப்பா அப்படின்னு சொல்ல செர்சி மேலும் டெரியனை பார்த்து, நீ தோட விட மாட்டேன், நீ நினைக்கிறியா அப்பா கொடுத்தமிச்ச அந்த சின்ன பேப்பர் உன்னை காப்பாத்தும் அப்படின்னு. நெட் ஸ்டாக்கும் அது மாதிரியான ஒரு சின்ன பேப்பர் தான் வச்சிருந்தான். அப்படி டெரியனை மிரட்ட டெரியன் மைல்டா சிரிச்சுக்கிட்டே, அது முடிஞ்சிருச்சு செர்சி, அதை நீ நிறுத்த முடியாது அப்படி சொல்ல செர்சி இல்ல அப்படின்னு சொல்லி கோபத்தோட அங்க இருக்கிற பொருள் தூக்கி எறியறா அழறா. டெரியன் செர்சிய சமாதானப்படுத்த முயற்சி பண்றான். டெரியன் செர்சி கிட்ட சொல்றான், இந்த சிட்டி விழுந்துடுச்சுன்னா மெர்சிலாவுடைய பாதுகாப்பை பத்தி நினைச்சுப்பாரு, நீ அவளை கற்பழிக்கிறத பாக்கணும்னு விரும்புறியா, டர்கேரியன் குழந்தைகளை கும்பலா துண்டு துண்டா வெட்டின மாதிரி அவங்க எந்த ஒரு தவறும் செய்யாத, அவளுடைய அழகான தலையை வெட்டி உன் தலைக்கு வலது புறத்துல வைப்பாங்க ஒரு ஈட்டியில சொருகி. அப்படி சொல்ல செர்சி கோபத்தோட, இங்க இருந்து போ அப்படின்னு அவனை தள்ளி விடுறா. செர்சி கோபத்தோட ஒரு சேர்ல போய் அமர்றா, என்ன பண்றதுன்னு வருத்தத்தோட யோசிக்கிறா. டெரியனும் வருத்தத்தோட அங்கிருந்து போறான். அடுத்த காட்சி அயன் ஐலாண்டுக்கு வருது. அங்கு தியான் ராப்ஸ்டாக்கு அவனுடைய அப்பாவுடைய திட்டத்தையும் நார்த்த தாக்க போறதையும் பற்றி ஒரு லெட்டர் எழுதுறான். ஆனா அந்த லெட்டரை அனுப்புறதுக்கு முன்பு தியான் யோசிக்க அவனோட மனம் மாறி அந்த லெட்டரை தியான் எரிச்சிடறான். அடுத்த நாள் அயன் ஐலாண்டுடைய கடவுளான ட்ரவுன் கார்டு முன்பு உடைய அப்பாவுக்கு உதவியா சேர்ந்து கொள்ள உறுதி எடுத்துக்கொள்றான் அவங்களுடைய வழிபாட்டு முறைப்படி. அப்போ தியான், இறந்தவர்கள் யாராயினும் இறந்து போவது கிடையாது அப்படின்னு சொல்ல அவனுக்கு அவங்களுடைய ஃபாதர் மாதிரி கடவுள் துண்டு செய்யற ஒருவர் அவனுக்கு அந்த சடங்கு செய்யறாரு. அவரும் இறந்தவர்கள் யாராயினும் இறந்து போவது கிடையாது, ஆனால் அவர்கள் கடுமையும் வலிமையும் சேர்ந்து மீண்டெழுவர் அப்படி சொல்லிட்டு தியானை எழுந்திருக்க சொல்ல தியான் எழுந்திருக்கான். எழுந்து அனைவரையும் பார்க்கிறான். அடுத்த காட்சி கிங்ஸ்லாண்டிங்கு வருது. அங்கு டெரியன் அவனுடைய அறையில அமைதியா இதை பற்றியோ யோசிச்சுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு லார்ட் பெய்லிஷ் கத்திக்கிட்டே வரான். என்ன கத்திக்கிட்டு வரானா, ஒரு குள்ளனால முட்டாளாக்கப்பட்டதை நினைச்சு நான் பாராட்ட மாட்டேன், மெசல்லா மார்ஷல் பாயை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ கண்டிப்பா ராபரேன கல்யாணம் பண்ணிக்க முடியாது, பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கோபத்தோட டெரியனை பார்க்க கேட்க டெரியன் கூலா, முடியாது, அப்படி நடக்க கூடாதுன்னு நான் பயப்படுறேன், அதற்காக என்ன மன்னிச்சிடுங்க அப்படி சொல்ல பெய்லிஷ், அப்போ அந்த ஆரன் ஹால் அது அந்த டேபிள்ல மட்டும் தான் நான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்ல டெரியன் ஐடியா, ஆமா அதை நினைச்சு நான் பயப்படுறேன், அதற்காகவும் என்ன மன்னிச்சிடுங்க அப்படி கூற லார்ட் பெய்லிஷ் உடனே, உன்னுடைய அடுத்த ஏமாற்றும் வேலையில என்ன சேர்த்துக்காத அப்படி சொல்ல டெரியன், ஓ அது அவமானம் தான், நீதான் என்னுடைய அடுத்த ஏமாற்றும் வேலையுடைய மைய கருவி அப்படி சொல்ல லார்ட் பெய்லிஷ் ஒன்னும் புரியாம முழிக்க, மேலும் டெரியன், என்னுடைய சகோதரன் ஜேமி வடக்கு சந்தையில இருக்கான், நான் அவன் அங்கிருந்து விடுவிக்கப்படுறத பாக்கணும், அந்த இடத்துக்கு தான் நீ வர அப்படி கூலா சொல்ல பெய்லிஷ், அதற்கு ராப் ஸ்டாக் எப்பொழுதும் கிங்ஸ்லேயர் ரிலீஸ் பண்ணவே மாட்டான் அப்படி சொல்ல உடனே டெரியன் கூலா, அவர் ரிலீஸ் பண்ண மாட்டான் தான், ஆனா அவனுடைய அம்மா பண்ணலாம்ல, நீ உன்னுடைய அன்புக்குரிய கேட்லின் ஸ்டாக்க மறுபடியும் பாக்குறத பத்தி என்ன நினைக்கிற அப்படி கேட்க அதிர்ச்சியோட லார்ட் பெய்லிஷ் பாக்குறான். உடனே அந்த இடத்துக்கு பிரான் அங்க ஓடி வரான். அவனை பார்த்த டெரியன், அவனை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க பிரான், அதற்கு கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா அவன் தனியா இல்ல, இது ஒரு மூர்க்கத்தனமான பழக்கம், கிட்டத்தட்ட குறிக்கிறத வெறுக்கிறான் அப்படி சொல்ல உடனே டெரியன், இல்ல நீ ஒன்னும் பண்ணல அப்படி சொல்ல பிரான் லார்ட் பெய்லிஷ பார்த்து, நக்கலா இல்லையா, நான் எதுவும் பண்ணலையா அப்படி கேட்டுட்டு அங்கிருந்து போறான். லார்ட் பெய்லிஷ் டெரியனை ஒன்னும் புரியாம பார்க்க டெரியன் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்புறான். அடுத்த காட்சியில கிராண்ட் மாஸ்டர் பைசில் ஒரு விபச்சாரி கூட தன்னுடைய அறையில இருக்க, திடீர்னு அவனுடைய கதவை உடைச்சுக்கிட்டு பிரானும் அவனுடன் இன்னொருவனும் உள்ளே வர டெரியன் அந்த கதவோரமா வந்து சாய்ந்து நிக்கிறான். கிராண்ட் மாஸ்டர் பைசில் அவங்களை பார்த்து, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சத்தம் போட பிரான் அவனை தர தரன்னு புடிச்சு இழுக்கிறான். டெரியன் கூலா, நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க கிராண்ட் மாஸ்டர் பைசில் அப்படி சொல்ல, கிராண்ட் மாஸ்டர் பைசில் நான் உங்களுடைய உண்மையான வேலைக்காரன் அப்படி சொல்ல உடனே டெரியன் அதற்கு, ஓ இதுதான் நீங்க எனக்கு உண்மையா இருக்கிறதா, என்னுடைய திட்டங்கள் எல்லாம் பத்தி குயினிடம் சொல்வதா, மெசலாவ டோனுக்கு அனுப்புறத பற்றி அப்படி சொல்ல கிராண்ட் மாஸ்டர் பைசில் உடனே, இல்ல ஒருபோதும் கிடையாது, அது பொய், சத்தியமா சொல்றேன் அது பொய், அது நான் கிடையாது, அது வேரிஸ் தான் அந்த ஸ்பைடர் அப்படி சொல்ல டெரியன் போதும் நடிக்காதன்ற மாதிரி பார்த்துக்கிட்டே, என்ன பாருங்க நான் வேரிஸ் கிட்ட என்ன சொன்னேன்னா, தியான் கிரேஜாய்க்கு தான் இளவரசியை கொடுக்கறதா அப்படின்னு, அது மட்டும் இல்லாம லிட்டில் ஃபிங்கர் கிட்ட நான் சொன்ன திட்டம் என்னன்னா ராபின் அரேனுக்கு கல்யாணம் பண்றதா, நான் ஒருத்தட்ட மட்டும்தான் அவளை டோனுக்கு கொடுக்கறதா சொல்லி இருந்தேன், அது வேற யாரும் இல்ல அது நீங்க தான் அப்படி நக்கலா சொல்ல கிராண்ட் மாஸ்டர் பைசில் உடனே மாளிக்கிறான், உங்களுடைய அக்காவுக்கு எல்லா இடத்துலயும் உளவாளிகள் இருக்காங்க அப்படி சொல்ல டெரியன் கூலா, அவன் ஆணுன்றதுக்கான அடையாளத்தை வெட்டி ஆட்டுக்கு போடுங்க அப்படி சொல்ல வேணாம் வேணான்னு பைசில் கெஞ்சறான். அவன் கூட வந்தவன், இங்க எந்த ஆடும் இல்ல அரை மணிதான் அப்படி டெரியனை பார்த்து சொல்ல டெரியன் உடனே
அப்போ அதை செய். உடனே பிரான் சிரிக்கிறான். உடனே கிராண்ட் மாஸ்டர் பைசல் கெஞ்சிக்கிட்டே போய் கட்டில விழறான். என் கிராண்ட் மாஸ்டர் பைசல பார்த்து, எவ்வளவு காலமா என்னுடைய சகோதரிக்கு நீ இந்த உளவு வேலையை பார்த்துட்டு இருக்க? அப்படி கேட்க கிராண்ட் மாஸ்டர் பைசல், அதற்கு எல்லாமே நான் செஞ்சிருக்கேன். அது எல்லாம் நான் லெனஸ்டஸ் வம்சத்துக்காக செஞ்சேன். இப்பொழுதும் உன்னுடைய அப்பா என் கிட்ட கேட்டுக்கிட்டதால நான் எப்பொழுதும் அவருக்கான வேலைக்காரன் தான். மேட் கிங் இறந்ததுல இருந்து. அப்படி சொல்ல டேரியன் விளையாட்டுத்தனமா, எனக்கு அவனுடைய தாடி பிடிக்கல அப்படின்னு சொல்ல கிராண்ட் மாஸ்டர் பைசல் என்னன்னு புரியாம என்ன அப்படின்னு கேட்க, உடனே பிரான் தன்னுடைய கத்தி எடுத்து அவனுடைய தாடிய புடிச்சிழுத்து வெட்ட கிராண்ட் மாஸ்டர் பைசல் கதறான். டேரியன் கிராண்ட் மாஸ்டர் பைசல பார்த்து, எத்தனை ஹேண்ட் ஆஃப் த கிங்குக்கு துரோகம் பண்ணிருக்க பைசல்? எடர்ட் ஸ்டாக், ஜானரேன் அப்படி கேட்க, உடனே கிராண்ட் மாஸ்டர் பைசல், லார்ட் அரேன் அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும் குயினை பற்றிய உண்மை. அது மட்டும் இல்லாம அவருக்கு நல்லா நடிக்க தெரியும் அப்படி திணறிக்கிட்டே சொல்ல, உடனே டேரியன் கிராண்ட் மாஸ்டர் பைசல்கிட்ட போயிட்டு, அப்போ அதனாலதான் நீ அவனுக்கு விஷம் கொடுத்தியா அப்படி கேட்க கிராண்ட் மாஸ்டர் பைசல், இல்ல எப்பொழுதுமே இல்ல அப்படி சொல்ல, உடனே டேரியன் கோபத்தோட, ஆனா நீ அவர் சாகட்டும் விட்டுட்ட, அவர் இறந்துட்டார்னு உறுதி செஞ்ச அப்படி கத்த பைசல் பதட்டத்தோட, லெனஸ்டர் நான் எப்பொழுதுமே லெனஸ்டர்ஸ்க்காக தான் வேலை பார்த்தேன் அப்படி சொல்ல டேரியன் கோபத்தோட, இவனை ஃபர்ஸ்ட் என் முன்னால இருந்து இழுத்துட்டு போயிடுங்க, இழுத்துட்டு போயிட்டு ஒரு இருட்டு சிறையில தூக்கி போடுங்க அப்படி சொல்ல பிரானும் கூட வந்தவனும் கிராண்ட் மாஸ்டர் பைசல் இழுத்துட்டு போறாங்க. அவன் வேணாம் வேணாம் வேணான்னு கெஞ்சறான். டேரியன் அங்கிருந்த விபச்சாரிக்கு ஒரு தங்க நாணயத்தை வைக்கிறான். வச்சுட்டு உங்களுடைய கஷ்டத்துக்காக இது அப்படி சொல்லி வச்சுட்டு இப்படி பார்க்க கிராண்ட் மாஸ்டர் பைசல் வயசானவனா இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறதையும் போகாம சமாளிக்கிறத பார்த்த டேரியன் என்ன நினைச்சானோ தெரியல, இன்னொரு காயினை வச்சுட்டு அங்கிருந்து போறான். அடுத்த காட்சி டெரியனுடைய ரூமுக்கு வருது. அங்கு லார்ட் வேரியஸுக்கு டெரியன் விருந்தடிச்சுட்டு இருக்கான். லார்ட் வேரியஸ் டெரியனை பார்த்து, உடைய பரஸ்பர நண்பரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, அவங்க லேடி சான்சா உடைய சேவையில மிகவும் நன்றாக செயல்படுறாங்க அப்படி சொல்ல புல் போதையில இருக்கிற டெரியன், நல்லது, இது என்னுடைய சிறந்த யோசனையில ஒன்று அப்படி சொல்ல லார்ட் வேரியஸ் உடனே, அதற்கு அது நன்றாகவே தெரியுது, கிராண்ட் மாஸ்டர் பிளாக் செலுக்கு போறதுக்கான வழிய அவரே தேடிக்கிட்டாரு அப்படி சொல்ல டெரியன் சிரிக்கிறான். லார்ட் வேரியஸ் மேலும், நீங்க நல்லா விளையாடுறீங்க லார்ட் ஹேண்ட் அப்படி டெரியனை பாராட்டுறான். மேலும், ஆனா நான் கண்டிப்பா வருத்தப்படுறேன், ஜெனஸ் லைன் பைசல் இப்படி நம்முடைய ஸ்மால் கவுன்சில் நாளுக்கு நாள் சிறிதாகி கொண்டே போகுது அப்படி சொல்ல, உடனே டெரியன் அதற்கு, இந்த ஸ்மால் கவுன்சிலிங் நல்ல பெயர் எடுத்திருக்கு, இதுக்கு முன்னிருந்த ஹேண்ட்ஸ் உடைய மோசமான சேவையால நெட் ஸ்டாக் உடைய வழியை பின்பற்றி சமாதிக்கு போகணும்னு ஆசைப்படல அப்படி சொல்ல லார்ட் வேரியஸ் சிரிச்சுக்கிட்டு, பவர் ஒரு வினோதமான விஷயம் மயிலா, நீங்க புதிர்களை விரும்புவீங்களா அப்படி டெரியனை பார்த்து கேட்க, உடனே டெரியன் அதற்கு, ஏன் நான் இதை பற்றி ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி சொல்ல, உடனே வேரியஸ் மூன்று மிக பெரிய மனிதர்கள் ஒரே ரூம்ல அமர்ந்திருக்க, ஒரு ராஜா, ஒரு பூசாரி மற்றும் ஒரு பணக்காரன், அவங்களுக்கு இடையே இருக்கிற ஒரு பொதுவான விஷயம் சேல்ஸ் வார்டு. அந்த மூன்று பேர்ல ஒவ்வொரு முக்கியமான மனிதனும் இந்த சேல்ஸ் வார்டுக்கு போட்டி போடுறாங்க, மற்ற இருவரை கொள்றதுக்கு யாரு உயிரோட இருப்பா யாரு இறந்து போவா அப்படி கேட்க டெரியன் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, அது அந்த சேல்ஸ் வார்ட பொறுத்தது அப்படி சொல்ல லார்ட் வேரியஸ் சிரிச்சுக்கிட்டு, அவ்வளவுதானா, ஏன் ஒருத்தவன்ட்ட கிரீடம் இல்லையா, ஒருத்தவன்ட்ட தங்கம் இல்லையா, இன்னொருத்தவன்ட்ட கடவுளுடைய அனுகிரகம் இல்லையா அப்படி கேட்க டெரியன் உடனே, அவன் கிட்ட வால் இருக்கு, அந்த இடத்துல இறப்புக்கும் வாழ்க்கைக்கும் நடுவுல இருக்கிற ஒரே பவர் அந்த வால் தான் அப்படி சொல்ல வேரியஸ் உடனே, அப்போ ஒருவேளை ஒரு நல்ல வால் சண்டைக்காரன் ஆட்சி பண்ணா அப்புறம் ஏன் நம்ம பாசாங்க செய்யணும், ராஜா கிட்ட தானே எல்லா பவரும் இருக்கு. நெட் ஸ்டாக் தன்னுடைய தலையை எழுந்தப்போ யார் அதற்கு உண்மையா பொறுப்பேற்கணும், ஜெஃப்ரியா, இல்ல அவன் சொன்னதும் தலைய வெட்டினானே அவனா, இல்ல வேற யாரா அப்படி சொன்னதும் டெரியன் குழப்பத்தோட, நான் முடிவு பண்ணிட்டேன், இனி எனக்கு இந்த புதிர் எல்லாம் பிடிக்காதுன்னு அப்படி சொல்ல உடனே லார்ட் வேரியஸ் சிரிச்சுக்கிட்டு, பவர் எங்க இருக்குன்னா மனுஷன் பவர் எங்க இருக்குன்னு நம்புறானோ அங்க, அது ஒரு தந்திரம், ஒரு சுவற்றின் மேல விழற நிழல் போல, மற்றும் ஒரு சிறிய மனிதனால மிகப்பெரிய நிழலை உருவாக்க முடியும் அப்படி சொல்ல இருவரும் சிரிக்கிறாங்க. அடுத்த காட்சி ரிவரனுக்கு வருது. அங்கு நைட் வாட்சுக்கு யோரான் கூட்டிட்டு போன ஆட்கள் எல்லாம் ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஆரியா தன்னுடைய வாளான நீடில துரைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு யோரான் வரான். அவன் ஆரியாவை தூங்காம இருக்கிறத பாக்குறான். அவளுடைய அருகே வந்து அமர்ந்து, நீ கண்டிப்பா தூங்கி ஆகணும், நாளைக்கு மிக நீண்ட தூரம் போக வேண்டி இருக்கு, 30 miles மேல போக வேண்டி இருக்கு அப்படி சொல்ல ஆரியா உடனே, என்னால தூங்க முடியல அப்படின்னு சொல்றா. உடனே யோரான் தான் குடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு குடுவையில இருந்த ஒயினை அவன் முன்னால நீட்ட, ஆரியாதற்கு எனக்கு அந்த சுவை பிடிக்கல அப்படின்னு சொல்ல யோரான் உடனே சிரிச்சுக்கிட்டு, நீ இதை குடிக்க மாட்டேன், அதனுடைய சுவை பிடிக்காது என்பதால, சரி சரி நேர்மையா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்குறான். ஆனா ஆரியா அவனே பாத்துட்டு இருக்க, என்ன அப்படின்னு ஆரியாவை பார்த்து யோரான் கேக்குறான். ஆரியாதற்கு, ஆனா நீங்க எப்படி தூங்குறீங்க அப்படி கேட்க யோரான் அதற்கு, நிறைய மனிதர்கள் எப்படி தூங்குறாங்களோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி சொல்ல ஆரியாதற்கு, ஆனா நீங்க கொடூரமான விஷயத்த பாக்குறீங்க, அதுவும் பயமுறுத்தரமான விஷயத்த அப்படி சொல்ல உடனே யோரான், ஆமா ஆனா நான் சில அழகான விஷயத்தையும் பாக்குறேன்ல, ஆனா ரொம்ப அதிகம் கிடையாது அப்படி சொல்ல ஆரியா தயக்கத்தோட, எப்படி உங்களால தூங்க முடியும், அந்த விஷயம் எல்லாம் உங்களுடைய தலைக்குள்ளார இருக்கும் பொழுது அப்படி கேட்க யோரான் உடனே கண் திறந்து ஆரியாவை பார்த்து, நீ அதை பார்த்தது கிடையாது, நான் உறுதியா சொல்றேன் அப்படி சொல்ல உடனே ஆரியா வேகமா, என்னுடைய கண்களை மூடியதும் அங்கு அவங்களதான் பாக்குறேன், அவங்க அனைவரையும் அங்க நின்றுட்டு இருக்காங்க, ஜெஃப்ரி, குயின் மற்றும் என்னுடைய சகோதரி அப்படி சொன்னதும் யோரான் யோசிச்சுட்டு ஆரியாவை பார்த்து, உனக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் பொதுவா இருக்கு, உனக்கு அது தெரியுமா, அப்ப நான்
கண்டிப்பா உன்னை விட 2 வயசு பெரியவனா இருந்திருப்பேன். நான் என்னுடைய சகோதரனை கத்தியால நெஞ்சில குத்துறத பார்த்தேன். எங்களுடைய கதவோரத்துல நின்று அவன் மிகப்பெரிய வில்லன் மாதிரி இருந்தான். அவனை கொன்னவன் வில்லியம், அவனுடைய லாஸ்ட் நேம். யாராவது அவனை பிடிக்கிறதுக்கு முன்னால அவன் ஓடிட்டான். நான் அங்கேயே நின்று இருந்தேன் என்னுடைய சகோதரன் இறக்கிறத பார்த்து கொண்டு. ஆனா இங்கதான் ஒரு வேடிக்கையான விஷயம், என்னால என்னுடைய சகோதரனுடைய முகத்தை நினைச்சு பார்க்கவே முடியல. ஆனா வில்லியம் அவன் பாக்கிறதுக்கு ஒரு அழகான பையன். அவனுக்கு அழகான வெள்ளை நிற பற்கள், நீல நிற கண்கள், அவனுடைய கண்ணம் எல்லா பெண்களுக்குமே பிடிக்கும். நான் அவனையே தான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். நான் வேலை செய்யும் பொழுது, நான் குடிக்கும் பொழுது, நான் பாத்ரூம் போகும் பொழுது எனக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. நான் தினமும் இரவு தூங்க போறதுக்கு முன்பு அவனுடைய பேரை சொல்லிட்டு தான் தூங்குவேன். வில்லியம், வில்லியம், வில்லியம்னு. அது கிட்டத்தட்ட ஒரு தவம் மாதிரி. ஒரு நாள் வில்லியம் திரும்ப அந்த நகரத்துக்கு வந்தான். யோரான் மேலும் பல்ல கடிச்சுக்கிட்டு சொல்றான், நான் என்னுடைய கோட்டாளிய மிகவும் ஆழமாக வில்லியமுடைய மண்டை ஓட்டல இறக்கணும். அவங்க அதோடுதான் அவனுக்கு இறுதி சடங்கு பண்ணாங்க. வில்லியம்ஸ் உடைய குதிரை தான் என்ன வாளுக்கு கூட்டிட்டு போச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இந்த பிளாக் யூனிஃபார்ம் அணிஞ்சுக்கிட்டேன். சொல்லி முடிச்சுட்டு அரியோ பார்த்து சிரிச்சுட்டு, இது கண்டிப்பா உனக்கு தூங்குறதுக்கு உதவும் அப்படி சொல்லி சிரிச்சுட்டு தன்னுடைய ஒயின் எடுத்து குடிச்சிட்டே அப்படியே கண்ணை மூட தூரத்துல ஆரன் ஊதுற சத்தம் கேக்குது. உடனே யோரானும் அரியாவும் என்ன சத்தம்னு யோசிக்கிறாங்க. யோரானுக்கு என்ன சத்தம்னு புரிஞ்சிருச்சு. எழுந்து எல்லோரையும் எழுப்புறான். எல்லோரும் எழுந்துருங்க விபச்சாரியின் மகன்களே, சோம்பேறிகளே அப்படின்னு கத்தி எழுப்புறான். சீக்கிரம் ஆயுதத்தை எடுத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு தன்னோட ஆயுதத்தை எடுத்துட்டு அவன் வெளியே போறான். கென்றி எழுந்து பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எழுப்புறான். யோரான் கென்றியையும் ஆரியாவையும் பார்த்து, நீங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய கண்களிலே படக்கூடாது அப்படின்னு சொல்ல, உடனே கென்றி நான் ஒண்ணும் பயப்படல அப்படின்னு சொல்ல, ஆரியா முடியாது இன்னாலையும் சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்ல, யோரான் கோபத்தோட அவங்க கண்ணில் படாம இருக்கணும், இங்க ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா நீங்க இங்கிருந்து ஓடிடணும், நான் சொன்னதை நீங்க கேட்டுக்கிட்டீங்களா, நீங்க நார்த்தை பார்த்தே ஓடிட்டு இருக்கணும், பின்னால திரும்பி பார்க்கவே கூடாது அப்படி சொல்லிட்டு எல்லோரையும் பார்த்து, வெளியே வாங்க, இப்பவே வெளியே வாங்க அப்படி சொல்லிட்டு போக அனைவரும் எழுந்து போறாங்க. அப்போ லோமி அந்த கென்றியுடைய காலை போன்று உள்ள ஹெல்மெட்டை எடுத்துக்கிட்டு போக நனஸ்டோருடைய ஆட்கள் நிறைய பேர் அங்க வந்திருக்காங்க. ஆரியாவும் கென்றியும் பின்புறமா தப்பிச்சு சென்று ஒரு இடத்துல ஒளிந்திருந்து பார்க்க அனைவரும் தப்பித்து ஓடுறாங்க. அப்போ அந்த படைக்கு தலைமை தாங்கி வந்த அமரி ராஜ் யோரனை பார்த்து, அந்த பாஸ்டர்ட் எங்க காகமே அப்படின்னு கேட்க, இங்க நிறைய பாஸ்டர்ட்ஸ் இருக்காங்க, நீ யார கேக்குற அப்படி கேட்க, உடனே சார் அமரி ராஜ், நான் டைவின் லெனஸ்டருடைய ஆள், இவங்க கேபிட்டல் இருந்து வந்திருக்காங்க எங்களுடைய உதவியை தேடி, உங்களுடைய ஆயுதத்தை எல்லாம் கீழே போடுங்க அப்படி சொல்ல, உடனே யோரான் இப்போ எந்த கிங்குக்காக அப்படி கேட்க, அமரி ராஜி அதற்கு இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு, கிங் ஜெஃப்ரிக்காக உடைய ஆயுதங்களை கீழே போடு அப்படி சொல்ல, யோரான் அவன் சொல்றதை மதிக்காத மாதிரி காரைத்து போயிட்டு, நான் நினைக்கிறேன் அப்படி பண்ண மாட்டேன்னு அப்படி சொல்ல, உடனே வந்தவன் அப்படியே இருந்து பக்கத்துல இருக்கிட்ட சைக காட்ட, அவன் கையில வச்சிருந்த வில்லால ஒரு அம்பை விட அது யோரனுடைய நெஞ்சில போய் தைக்க அவன் சரிஞ்சு கீழே விழறான். அத தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த ஆரியா அதிர்ச்சியில அங்கிருந்து வர முயல கென்றி அவளை பிடிச்சி இழுத்துக்கிறான். அம்பால வீழ்த்தப்பட்ட யோரான், நான் எப்பொழுதுமே கிராஸ் ப்ரோவை விரும்பினது கிடையாது, அதை திருப்பி லோட் பண்ண ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அப்படி சொல்லிட்டு தன்னுடைய வாளை எடுத்து அந்த அம்பை எழுதவன் தலைய வெட்டுறான். உடனே சண்டை ஆரம்பிக்குது. யோரான் தன்னால முடிஞ்ச வரலையும் ஒரு 4 பேரை கொல்றான். அதற்குள்ளார பின்னால இருந்த ஒருத்தவன் அவன் காலில் ஈட்டியால குத்த அவன் சரிஞ்சு கீழே விழறான். நாலாபுரத்துல இருந்தும் மடக்கி பிடிக்க அமரி லோச் தன்னுடைய வாளை எடுத்து யோரானுடைய பின்புறமா இருந்து அவனுடைய கழுத்து வழியா சொருக யோரான் சரிஞ்சு கீழே விழறான். மறைஞ்சிட்டு இருந்த கென்றி மற்றும் எல்லோரும் அங்கு ஓடி வர இந்த நடந்த சண்டையில கூண்டுல அடைச்சிட்டு வந்த கைதிங்க இருந்த இடத்துக்கு பக்கத்துல தீப்பிடிக்க அந்த கூண்டும் தீப்பிடிச்சுக்கிட்டு எரியுது. அதுல இருந்த ஏகநேகார் கத்தரான், சிறுவா என்ன வந்து காப்பாத்து காப்பாத்து எங்களை காப்பாத்து அப்படின்னு கத்த, ஓடிக்கிட்டு இருந்த ஆரியா ஒரு நிமிஷம் நின்னு அங்க பாக்குறா. ஜேக்கநேகார் ஆரியாவை பார்த்து, இந்த மனுஷனால சண்டை போட முடியும், எங்களை விடுவி அப்படின்னு கத்த, இந்த இடத்துல இருந்த ஒரு கோடாரியை எடுத்துட்டு போய் ஆரியா அவங்க கிட்ட கொடுக்கறா. வாங்கிக்கிட்ட ஜேக்கநேகார் ஆரியாவை பாக்குறான். கென்றி தன்னால முடிஞ்ச அளவுக்கு போராடி வந்த ஆர்மி வீரர்களை அடிக்கிறான், கொல்றான். ஆனா அதற்குள்ளார அவனை பிடிச்சு அடிக்கிறாங்க, அவன் மயங்கி கீழே விழறான். அந்த இடத்துக்கு ஆரியா ஓடி வர அங்க ஒருத்தவன் ஆரியாவை அடிக்க ஆரியா சரிஞ்சு கீழே விழறா. நாங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் சொல்லிட்டு ஆரியாவுடைய வாளான நீடில அவன் எடுக்க ஆரியா வேண்டான்னு கெஞ்சரா. அவன் அந்த வாளை பார்த்துட்டு, இந்த சின்ன பிளேடு ரொம்ப அழகா இருக்கு, ஒருவேளை நான் இதை பல்குத்த வச்சுப்பேன் அப்படி சொல்றான். வீரர்களும் அங்க ஒளிஞ்சிட்டு இருந்த அனைவரையும் இழுத்துக்கிட்டு வர ஹாட்பாய ஒருத்தவன் இழுத்துட்டு வரான். அவங்க கிட்ட ஹாட்பாய், நான் சரணடைஞ்சிட்டேன்னு கெஞ்சிக்கிட்டு வரான். உயிரோட யாராவது இருந்தா அனைவரையும் இழுத்துட்டு வாங்க, நம்ம அனைவரையும் ஹேரன்ஹாலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படி வந்தவன் சொல்ல, பொவிலியர் ஆரியாவை பார்த்து, அவர் சொன்னது கேட்கலையா, நீ எங்க கூட வரப்போற அப்படின்னு இழுத்துக்கிட்டு போறான். எல்லோரையும் இழுத்துக்கிட்டு போற வழியில லோமியோட காலில் ஒரு அம்பு குத்தப்பட்டு அவனால் நடக்க முடியாம விழுந்து கிடக்க அவன் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறான். தனக்கு உதவி செய்ய சொல்லி கெஞ்ச பொலிவர் அவன் கிட்ட போயிட்டு, உன்னுடைய காலுக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க, லோமி அதற்கு, நல்லா பாரு அங்க அப்படி கோபமா சொல்ல. பொலிவர் அவன் கிட்ட போயிட்டு உட்காந்து, உன்னால நடக்க முடியுமா அப்படி கேட்க, அதற்கு லோமி, என்னால முடியாது, நீங்க தான் தூக்கிட்டு போகணும் அப்படி சொல்ல, உடனே பொலிவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையை அவன் கிட்ட கொடுக்க, லோமி அந்த கையை பிடிச்சிட்டு எழுந்திருக்க முயற்சி பண்றான். மற்றொரு கையில ஆரியாவோட வாழை வச்சிருந்த பொலிவர் அவனுடைய தொண்டை குழியிலேயே அந்த வாழால சொருக லோமி அதிர்ச்சியில பொலிவரை பார்த்துக்கிட்டே இறந்து போறான். பொலிவர் கேவலமா ஒரு பார்வை பார்த்துட்டு அவன் என்கிட்ட சொன்னான் அவனை தூக்கிட்டு போகணுமா அப்படி சொல்ல, அனைவரும் சிரிக்கிறாங்க. ஆரியா அதிர்ச்சியோட பாக்குறா இறந்து போன யுவரான.
அமரி லார்ஜ் இறந்து போயிருக்கிற யோரனுடைய உடலை தள்ளி விட்டுட்டு நாங்க கென்ட்ரி என்ற பெயரை கொண்ட பாஸ்டர்டை தேடி வந்திருக்கோம். அவனை என்கிட்ட ஒப்படைங்க, அப்படி இல்லைன்னா இருக்கிறவன் எல்லாருடைய கண்களையும் நோண்ட ஆரம்பிப்பேன். அப்படி சொல்ல உயிரோட இருக்கிற அனைவரும் கென்ட்ரியை நோக்கி பார்க்க, கென்ட்ரி மாட்டிக்கிட்டோன்ற எண்ணத்தோட நிக்க, அதை பார்த்த ஆரியா பட்டுன்னு சுதாரிச்சுக்கிட்டு உங்களுக்கு கென்ட்ரி வேண்டுமா அப்படி கேட்க, கென்ட்ரி அதிர்ச்சியோட ஆரியாவை பார்க்கறான். உங்களுக்கு அவன் ஏற்கனவே கிடைச்சிட்டான் அப்படி சொல்லிட்டு ஆரியா லோமியை பார்க்க, அனைவரும் இறந்து கிடக்கிற லோமியை பார்க்கறாங்க. அவனுக்கு பக்கத்துல அந்த ஹெல்மெட் கிடக்க ஆரியா, அவனுக்கு அந்த ஹெல்மெட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. அதோடு இந்த எபிசோட் முடியுது. இதனுடைய தொடர்ச்சியை, அதாவது சீசன் 2 எபிசோட் 4 கதையை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ லிங்க். அப்பதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேர்ந்தடையும். வணக்கம், இது உங்க கார்த்தி.